கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களே தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் புதிய நாளுக்காக தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராவும் 23:25, உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக எங்கள் ஜீவனளப்பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் சரீரத்திலையும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இருதயத்திலையும் உண்மை காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில சகலத்திலையுமே உண்மை காணப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தேவனை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில உண்மை இல்லை, பேசுகிற பேச்சில் உண்மை இல்லை, குடும்பத்தில் உண்மை இல்லை, வியாபாரத்தில் உண்மை இல்லை. இன்னுமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளையில் கர்த்தரை தொழுது கொள்ள அழைக்கப்படுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? உண்மையாக இருக்கிறோமா? அது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் உலகத்துக்குள்ளே போகிறாங்க, உலகத்தில் போய் பல காரியத்தை சிக்கி கொள்கிறாங்க. அதனால் 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியோடு உண்மையோடு இருக்கிறோமா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், பல ஆசீர்வாதம் இருக்குது. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால் வியாதி அங்கே இருக்காது. அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பாவம் நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாது, அக்கிரமம் தொடரக்கூடாது, தீமையான காரியம் தொடரக்கூடாது, அநியாயமான காரியம் தொடரக்கூடாது. சில குடும்பத்தில் கர்த்தரை பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதனால் இந்த 24 மணி நேரம் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நான் வாழ்வேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்கிறார். கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பரிபூர்ணம் வேணுமா, சகலவிதமான ஆசீர்வாதம் வேணுமா, எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதம் வேணுமா, நம்ம என்ன செய்கிறோம் அது மட்டும் யோசிங்க. 24 மணி நேரம் அந்த வசனத்தை மனப்பாடமாக படிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தரை நாம் தொழுதுகள் அழைக்கப்படுகிறோம். இன்று தேவனை தொழுதுகொள்கிற எத்தனையோ ஜனங்கள் உலகத்தில் உள்ள வழிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொள்கிறாங்க. தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் அப்பா இந்த வசனத்து மூலியமா எங்களோட பேசியிருக்கிறீங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா வாக்குத்தத்து மூலியமா எங்களோட பேசியிருக்கிறீங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்குத்தத்து மூலியமா பேசுறீங்க. கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும், உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். புதிய நாளுக்காக அப்பா நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும், உங்கள் சித்தம் நாங்கள் நிறைவேற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் ராஜா. விசேஷமாக இழந்து போன மகிமை மீட்டுக் கொடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய கிருபைகள் சூழ்ந்துள்ளட்டும், கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்பி ஆசுறீங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் முடுங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசிரிக்க வேண்டும்.
நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவேன் ராஜா, நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறுவேன் ராஜா, விசேஷமாக குமாருடைய ஆவிலாம் நிரப்பு ராஜா, கொழுந்தவுடைய அக்னி எங்களை உள்ளத்துக்குள்ளே பட்டுவிடட்டும், சகல குடும்பத்தையும் கர்த்தர் கொடுந்து ஆசிரியக்க வேண்டும், எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி தர வேண்டும், அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க ராஜா, எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கைக்கு எல்லா உபத்திரம் போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலும் சகல காலத்தில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும், விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஜப அபிஷேகத்தில் நடப்பு ராஜா, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசந்தபடி அப்போ அவங்க பிள்ளைகள் மேல் அக்னியினால் நிரப்பி ஆசிரியர் ராஜா, விசேஷமா அந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகள் திருப்தியாக பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும், சிங்காசனத்திலிருந்து பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரியர் ராஜா, அவனுடைய கலைஞர்கள், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டக சாலை எல்லாம் நிரப்பப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க, விசேஷமாக எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும், எங்கள் உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவோட ரத்தமாக மாறட்டும், இந்த நாள் முழுது கர்த்தர் கூட இருக்க வேண்டும். யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ முன்னும் பெண்ணுமோ தேவதூனி பாடுங்க ராஜா, பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். விசேஷமாக புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டு காண்டாமிரத்தை விளங்குதாங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தான் நடக்கும் ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டு ராஜா, விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ கல்லான இறைத்தை எடுத்து போட்டு சதையான இறைத்தை தாங்க ராஜா, இரவும் பகலுமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அப்பா செல்போன் அடிமையில் இருக்கக்கூடாது, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எதுவும் எங்க பிடிக்கூடாது ராஜா, விசேஷமா கர்த்தர் கூட இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழும் ராஜா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படும் ராஜா, விசேஷமா உம்முடைய கட்டளை உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசேஷமாக அப்போ அந்த நாளிலும் சகல காலத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டும், யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்தோடு நீங்கள் கொடுங்க ராஜா, எங்களுடைய அவயங்கள் எல்லாம் விசேஷமாக கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும், எங்கள் உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமாக மாறட்டும், எங்கள் சிந்தனை கிறிஸ்துவனையாக மாறும் ராஜா, எங்கள் கண்களில் கழிக்க முடிஞ்ச ராஜா, வீண் வார்த்தையை பேசாதபடி வேலைடுங்க, சகல குடும்பத்தை நீங்கள் பொருட்படுத்தணும், பிதா குமாரன் பசுவாமி நாமத்தினால சகல குடும்பத்தையும் ஆசுறீங்க, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும், இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாதாக, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் கர்த்தர் கூட சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களை தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பயன்படுத்த வாசிங்க, முடிஞ்சா செல்போனை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, நமக்கு எதிரியாருன்னா செல்போனை தான் இருக்கு, ஏன்னா நிறைய குடும்பத்துல செல்போன் அடிமையில சிக்கி கொள்றாங்க, அதனால் செல்போனை கொஞ்சம் தள்ளி வைங்க. தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் டைப் செய்தால் 24:00 to 8:00 ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள், எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.